வணக்கம். நம்மளோட ரூட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் சோரியாசிஸ் மற்றும் பலதரப்பட்ட தோல் வியாதிகளுக்கான தீர்வு உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் இருக்கிற முழு தகவலும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பல பேருக்கு டேண்ட்ரஃப்ல ஆரம்பித்து பிம்பிள் ஆரம்பித்து நிறைய வகையான ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. இது எனக்கு போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமான ரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றணும். அதை மாற்றினாலே இது எல்லாம் காணாமலே போயிடும்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நாம் சாப்பிட்ற உணவு. ஏன்னா உணவு தான் நம்ம உடலை கட்டமைக்குது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் இந்த உடல் மாறிட்டுருக்கு. இதில் உள்ள ரத்தமும் அதில் உள்ள செல்களும் நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் வருது. ஸோ மெயின் உணவு கட்டுப்பாடு, அதை நாம் பண்ணணும். அடுத்ததான் வந்து மேல் பூச்சு. ரசாயனங்களை தவிர்க்கணும். ஸோ கெமிக்கல் நம்ம உடலில் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணி அது நம்ம ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணுறதுனுடைய விளைவாக தான் இது எல்லாமே வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை மாற்றணும், அப்போது இது தானாகவே குறைஞ்சிடும். அதை நீங்களே பார்க்கலாம். உணவு கட்டுப்பாடுன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். ஸோ எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக இப்போ எல்லாருமே எப்படி ஆகிட்டோம், மூணு நேரமும் சமைச்ச உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு வேளை உணவாவது நீங்கள் வந்து சமைக்காத இயற்கை உணவுக்கு மாறணும். காய்கறி, பழங்கள், இல்லைன்னா முளைக்கட்டின பயிர், அந்த மாதிரி மாறணும். இல்லை என்னால் மாற்ற முடியாது, சடனாக இப்படி மாற்ற சொன்னால் எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ நீங்கள் சமைச்ச உணவோட அளவை கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமைக்காத உணவு வகைகளை ஆட் பண்ணிவிடுவாங்க, ஜூஸஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அதை அதிகமாக எடுத்துகிட்டு இதை கம்மியாக எடுக்க பழகிடும். ஒன்று, சமைச்ச உணவுலேயே சில வகையான மாற்றங்களை நாம் கொண்டு வரணும். ஸோ எண்ணெயை வந்து முதல்ல மாற்றணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி இந்த ரீஃபைண்ட் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில், அந்த பிராண்ட், இந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதையெல்லாம் முதல்ல நிறுத்தணும். அதை நிறுத்தினாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு வராது. ஏன்னா அதெல்லாம் எண்ணெயே கிடையாது. நீங்களே உங்களுக்கு வந்து தேங்காவோ இல்லைன்னா எல்லோ கிடச்சதுன்னா அதை வாங்கி அதை அரைச்சி பயன்படுத்த ஆரம்பிங்க. இதை மாற்றணும் முதல்ல. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவங்களே அரைக்கிற இடத்துல, அதாவது மெஷினில் அவங்களே கண் முன்னாடி அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அங்கே தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ வாங்கிட்டு வாங்க. ரெண்டுத்தையும் கலந்து சமைக்கலாம், இல்லைன்னா அது தனித்தனியாக லைக் நல்லெண்ணெய் ஒரு நாளுக்கு, தேங்காய் எண்ணெய் ஒரு நாளுக்கு, அந்த மாதிரி சமைக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஹீட்டான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹீட்டான பொருட்கள் லைக் நிலக்கடலை, கத்தரிக்காய், பச்சை மிளகா, பூசணிக்காய், மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்களை எல்லாம் நிறுத்தணும். பழம்னு எடுத்துக்கிட்டால் மாம்பழம், அன்னாசி பழம் இது ரெண்டும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நான்வெஜ் சாப்பிடலாமா, என்னால் நான்வெஜ் கூட நிறுத்த முடியாது அப்படின்னு கேட்குறவங்க, கோழி, மீன், முட்டை, கருவாடு சாப்பிடக்கூடாது. மட்டன் வேணும்னா சாப்பிடலாம். நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ டீ யாரும் குடிக்கக்கூடாது. வேணும்னா காஃபி குடிச்சுக்கோங்க. சோப்பு அப்படிங்கிற ஒன்று நாம் பயன்படுத்தவே கூடாது. சோப்பு போடுறதுனால ஏற்கனவே அந்த ஸ்கின்ல டெட் செல் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அங்கங்கே படை, அரிப்பு அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்கிறது சோப்பு. ஸோ சோப்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. குப்பை மேனி அப்படின்னு ஒரு இலை இருக்குது. ஸோ நம்ம குப்பை போல் இருக்கிற உடலை அது வந்து தங்கம் போல் ஒரு உடலாக மாற்றிடும். அதனால தான் அது பேர் வந்து குப்பை மேனின்னு சொல்கிறாங்க. அந்த குப்பை மேனி இலை உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வந்து மஞ்சள் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி தேய்ச்சி ஒரு 60 நாளுக்கு குளிக்கணும். அப்போவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இலை கிடைக்கவே இல்லை அப்படின்னா குப்பை மேனி பொடி இருக்குது, அது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அங்கேயும் கிடைக்காதவங்களுக்கு நம்மளோட ரூட்ஸ் ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்கும். ஆர்கானிக் ஸ்டோரோட லிங்க் நான் தரேன், அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்களே அனுப்பி வச்சிடுவோம். உணவில் இன்னொரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, லைக் மசாலா பொருட்களை நாம் வந்து தவிர்க்கணும். மசாலா பொருட்கள்னால் இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை லவங்கம் இது எல்லாத்துலேயும் சேர்ப்போம் இல்லையா. சில பேருக்கு வந்து அந்த மசாலானா ரொம்ப பிறவே தவிர்க்கிறது நல்லது, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. கிராமத்துலலாம் வந்து ஒரு குளியல் முறை இருக்குது, அதாவது மாட்டு சாணத்தை மேலே பூசி குளிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 60 நாள் குளித்தாலும் இந்த சோரியாசிஸ் போகும். அது என்னால் பண்ண முடியாதுன்றவங்க விட்டுடுங்க. குப்பை மணியிலையோ இல்லை பவுடரோ பூசி குளிக்கலாம். வெப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, வேப்பிலை இல்லைங்க, வெப்பாலை. இந்த வெப்பாலை பார்த்தீங்களா, ஸோ இந்த வெப்பாலையுடைய இலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இலையை எடுத்து நம்மளுடைய தேங்காய் எண்ணெயில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கைப்பிடி அளவு, உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலையை போட்டு நாம் வந்து ஒரு 21 நாள் அளவுக்கு நாம் வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். இதை வந்து ரவிப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட நீங்கள் வேணும்னா பிரம்மன் தண்டு அப்படின்ற ஒரு இலையும் சேர்க்கலாம். அதோட சமூலத்தையே நீங்கள் சேர்க்கலாம். சமூலம்னா அந்த முழு செடி இருக்கு இல்லையா, பிரம்மன் தண்டு செடி, கண் பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை விடுவாங்க. அதையும் சேர்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க, வெறும் வெப்பாலை எண்ணெயே போதுமானது. அதோட நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ஸோ ஒரு 2-3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அந்த எண்ணெயும் காட்டுறேன். ஸோ இதை தான் வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைலத்தை நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ, அதாவது உடலில் இருக்குது, எனக்கு தலையில் இருக்குது, மொத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நைட்டோ இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடலாம். ஸோ நீங்கள் நைட்டு போட்டுறது தான் ரொம்ப நல்லது. என்ன கேட்டிங்கன்னா, நைட்டு போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு சீயக்காவோ இல்லை அரப்போ இல்லை நான் சொன்ன அந்த குப்பை மேனி பொடியோ இல்லைனா அந்த இலைகளோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதோட மஞ்சள் சேர்த்து தேய்ச்சி குளிச்சுட்டுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் மஞ்சள் சேர்க்கலாம், அது ஒரு கிருமி நாசினி தான். சாணம் தேய்ச்சி குளிக்க சொன்னது காரணமும் அதான், அது ஒரு கிருமி நாசினி. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எண்ணெயோடைய பிசுபிசுப்பு போகணும் இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா போயிடும். இது மாதிரி நீங்கள் ஒரு 60 நாள்லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். எண்ணெயை நாங்கள் எங்கே வாங்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் ஆன்லைன்லேயே கிடைக்குது, ஆனால் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த வெப்பாலை கிடைச்சதுன்னா அதையே எடுத்து எண்ணெயில் போட்டு நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்மளோட ரூட்ஸ் ஆர்கானிக் ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கான லிங்க்கும் நான் இங்கேயே கொடுக்குறேன். ஸோ அதையும் வாங்கிக்கோங்க. அவ்வளோ ஒன்றும் காஸ்ட் கிடையாது, நார்மல் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தகவலை எல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், தீபிகா. நன்றி.